அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். தினம் ஒரு திருக்குறள், குறள் எண் 140, அதிகாரம் ஒழுக்கமுடைமை. திருக்குறள்: உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். குறளின் பொருள்: உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார். எப்படி உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார். ஜனவரி 15, 2024 நடப்பு நிகழ்வுகள். கேள்வி எண் 1. முதல் கேள்வி: குதிரை ஏற்ற போட்டிகளில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்? குதிரை ஏற்ற போட்டிகளில் அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்? இதற்கான பதில்: ஜெய்ப்பூரை சேர்ந்த திவ்யா கிருதி சிங். சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு எந்த நாட்டை மலேரியா இல்லாத நாடாக சான்றளித்துள்ளது? இதற்கான பதில்: காபோ வெர்டே. கூடுதல் செய்திகள்: காபோ வெர்டே ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள தீவுகளின் குழு ஆகும். உலக சுகாதார நிறுவனத்தால் மலேரியா இல்லாத நாடாக இது சான்றளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவானது 10 தீவுகள் மற்றும் 5 தீவுகளை உள்ளடக்கிய இந்த எரிமலை தீவு கூட்டம் மிதமான காலநிலை மற்றும் பல்வேறு நிலப்பரப்புகளை தன்னுள்ளே கொண்டுள்ளது. இதன் தலைநகரம் பிரியா என்பதாகும். மலேரியா இல்லாத நிலையை அடைந்து நாட்டின் பொது சுகாதார முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியது இது குறிப்பிடத்தக்க செய்தியாக கருதப்படுகின்றது. ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான பதில்: அருணாச்சல பிரதேசம். கூடுதல் செய்திகள்: பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கு கமோங் மாவட்டத்தில் இமயமலை அடிவாரத்தில் உள்ள ஈகிள் நெஸ்ட் வனவிலங்கு சரணாலயத்தில் ஏராளமான பறவை இனங்களின் வாழ்விடத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டறிந்துள்ளனர். இந்த இடம்பெயர்வுக்கு இப்பகுதியில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக அதிக உயரம் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கிழக்கு இமயமலையின் பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த சரணாலயம் விளங்குகின்றது. மேகமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் கண்டறியப்பட்ட புதிய வகை வண்ணத்து பூச்சியின் இனம் எது? இதற்கான பதில்: கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன். கூடுதல் செய்திகள்: இந்த வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கையோடு சேர்ந்து மொத்தமாக 337 உயர்ந்துள்ளது. மேலும் 23 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் இதுவாக. அவருடைய ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது. இதற்கான பதில்: அறிஞர் அண்ணா, ஆண்டு 14/1/1969. மத்திய அரசின் தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதற்கான பதில்: 37. இந்த பட்டியலில் 44வது இடத்திலிருந்து 37வது இடத்திற்கு சென்னை முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். தென்னிந்தியாவின் தூய்மை விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில்: நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பேரூராட்சி ஆகும். குடியரசு தின விழாவில் யாருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் அறிவித்தார்? இதற்கான பதில் ஐஎம்ஆர். கூடுதல் செய்திகள்: மதுரையைச் சேர்ந்த ஐஎம்ஆருக்கு குடியரசு தின விழாவில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இவர் ஒரு பள்ளிக்கு 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை கொடையாக கொடுத்ததால் இந்த ஐஎம்ஆ அவர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். ஹரிவராசனம் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது?
ஹரிவராசனம் விடுது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? இதற்கான பதில் பின்னணி பாடகர் வீரமணிதாசன். இதற்கான பதில் பின்னணி பாடகர் வீரமணிதாசன். உலகின் மிக சிறந்த அரிசி என டேஸ்ட் அட்லஸ் இணையதளம் எந்த அரிசியை தேர்வு செய்துள்ளது? உலகின் மிக சிறந்த அரிசி என டேஸ்ட் அட்லஸ் இணையதளம் எந்த அரிசியை தேர்வு செய்துள்ளது? இதற்கான பதில் இந்தியாவின் பாசுமதி அரிசி. இதற்கான பதில் இந்தியாவின் பாசுமதி அரிசி. கூடுதல் செய்திகள். இதற்கு அடுத்தபடியாக இத்தாலியின் ஆர்போரியா வகை சேர்ந்த அரிசியையும் போர்ச்சுகலின் கரோலினா வகை அரிசியையும் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இந்தியாவின் மத்திய சட்டத்துறை அமைச்சர் யார்? இதற்கான பதில் அர்ஜுன் ராம் மேக்வால். இந்திய ராணுவ தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? இந்திய ராணுவ தினம் எந்த தினத்தில் கடைபிடிக்கப்படுகின்றது? இதற்கான பதில் ஜனவரி 15. கூடுதல் செய்திகள். 15/1/1949 பிரிட்டிஷாரிடமிருந்து இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இந்தியா வசம் ஒப்படைக்கப்பட்ட பின் இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. மேலும் இன்று 75வது ராணுவ தினமானது நம்மால் கொண்டாடப்பட இருக்கின்றது. மலேசியா ஓபன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எந்த இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது? இதற்கான பதில் சாத்விக் சிராஜ் ஷெட்டி. உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? இதற்கான பதில் ரஷ்யா. அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் தாய்லாந்து. முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்காகும்? இதற்கான பதில் நார்வே. சார்மினார் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான பதில் தெலுங்கானா. இந்த பொருளும் அதற்கான பொருளும் நிச்சயமா உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளும் பொது அறிவு கேள்விகளும் எக்ஸாம் ஓரியன்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். மீண்டும் அடுத்த குரலையும் அடுத்த பொது அறிவு கேள்விகளையும் பாக்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி.